கிறிஸ்துவில் அன்பான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய கிருபை இந்த நாள் முழுவதும் உங்களை அபிஷேகித்து புதுப்பிப்பதாக. எசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தை பாருங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்றார் தேவனாகிய கர்த்தர். உலகிலே அரசியல்வாதிகளை, மனிதர்களை, மேலானவர்களை, பதவியில் உள்ளவர்களை, மதவாதிகளை புகழ்வதற்கென்று கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் அவருடைய ஜீவனை கொண்டு நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். நம் ஜீவனுள்ள காலமெல்லாம் நம்மை மீட்டு கொண்டவரை துதிக்க வேண்டும். நம்மை ரட்சித்தவரை துதிக்க வேண்டும். நம்மை உயர்த்தியவரை ஆராதிக்க வேண்டும். நமக்கு அற்புதங்களை ஆச்சரியங்களை செய்கிற தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆம், உலகம் முழுவதும் உள்ள கோடி கோடியான கிறிஸ்தவ மக்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் தேவாதி தேவனை துதிப்பதற்கும் தேவாதி தேவனை ஆராதிப்பதற்குமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். துதியுங்கள், துதியுங்கள், ஆச்சரியமானவைகளையும் அபிஷேகமானவைகளையும் உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் நேச கர்த்தாவே, உமக்கென்று துதிக்க தேவ தூதர்களை அல்ல, உமது ஜீவனை கொடுத்து மனிதர்களான எங்களை நீ தெரிந்து கொண்டீரே. உமக்கு கோடி நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் உயிருள்ள காலமெல்லாம் உம்மையே துதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.